அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, வரலட்சுமி பூஜை 2024 தொடர்ந்து வரலட்சுமி பூஜை பற்றிய பல பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள், கட்டாயம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க இல்லை பூஜை செய்யாமல் இருக்கீங்க, அனைத்து தரப்பு பெண்களுக்கும் தான் சொல்கிறேன், வரலட்சுமி பூஜை நாளில் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யவே கூடாது, குடும்பத்திற்கு நல்லது அல்ல. அதே போல் தாம்பூலத்தட்டு, வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தட்டு தரும்பொழுது காசு வச்சு தரலாமான்னு நிறைய கேள்விகள் நேற்று நமது வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் இந்த ஆடியோவில் இருக்கின்றது. ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் சர்வமங்கல பால் சங்குகள் வைத்து வரலட்சுமி ஆகர்ஷண தூபம் வைத்து சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்யுங்கள். அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடியோ கொடுத்துட்டு, அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கேட்டு அந்த பூஜையை அப்படியே செய்யுங்க. சர்வமங்கல சங்கு பூஜா செட்டு தேவைப்படுவோர் விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் 10-12 சங்கு பூஜா செட்டுகள் மட்டுமே கையிருப்பு உள்ளது. எனவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வரலட்சுமி சர்வமங்கல சங்கு பூஜா செட் தேவையெனில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. இந்த பூஜை அன்று நாம் சில காரியங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது, என்னென்னு சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு விசேஷமான பூஜையின் போது வழிகாட்டுவது வழக்கம்தான். நமது சகோதர சகோதரிகளுக்காக என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நேற்று நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜை தொடர்பான 27 கேள்விகளுக்கு பதில் கொடுத்தோம். இந்த ஆடியோவை செய்யக்கூடாதவை, முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. முதல்ல வரலட்சுமி பூஜையும் தாண்டி எப்போ வருது, 16/8/2024 ஆடி 31 வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் பூஜை செஞ்சாலும் சரி செய்யலாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 4 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்து குளித்துட்டு நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூச்சூடி பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றினா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, அல்லது நல்ல நெய் தீபம் கூட ஏற்றுங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம். அதே போல் அன்று மாலை பொழுதும் பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம். அன்று பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்க வேண்டாம். அன்று பெண்கள் நெற்றியில் திலகம் இல்லாமல் இருக்க வேண்டாம். அன்று பெண்கள் தலையில் பூச்சூடாமல் இருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சுவாமி வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நெற்றியில் திலகம் இல்லாமல் கூட இருப்பாங்களா, தலையில் பூ இல்லாமல் கூட இருப்பாங்களான்னு. ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதையும் குறிப்பிட்டு நான் வழிகாட்டுறேன். ஒருத்தர் கூட இந்த தவறை செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எனவே இதையெல்லாம் செய்யாதீங்க. வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. அந்த அன்னைக்கு தங்க நகைகளை அடமானம் வைக்க வேண்டாம். 15-16 ஆகிய 2 தேதிகள்லையும் தங்க நகை அடமானம் வைக்க வேண்டாம். அதே போல் வரலட்சுமி பூஜை 16ஆம் தேதி, அதுக்கு முந்தைய நாள் 15ஆம் தேதி, இந்த 2 நாட்களிலும் தாம்பத்தியத்தை தவிர்த்து விடுங்கள். அசைவ உணவு வீட்டில் சமைக்கிறத தவிர்த்துருங்க. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வாசலில் கோலம் போடாமல் இருக்க வேண்டாம். குறிப்பாக 15ஆம் தேதி மாலை கண்டிப்பாக வாசலில் கோலமிடுங்கள். 16ஆம் தேதி காலையும் 16ஆம் தேதி மாலையும் நிச்சயமாக உங்கள் வீட்டு வாசலில் கோலமிட வேண்டும். வாய்ப்பிருந்தால் அந்த கோலத்தோடவே சில வண்ணங்களை சேர்த்து மங்களகரமான கோலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நகம் வெட்டுதல் நிச்சயமாக கூடவே கூடாது. வரலட்சுமி பூஜை செய்கிற அன்னைக்கு காலையில் குளித்து விட்டு நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை தொடர்ந்து இருங்க. விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறவங்க காலை நீங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் காகத்துக்கு எடுத்து வச்சுருங்க. விரதம் இருக்கிறவங்க நீங்கள் சமைத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறத்துக்கு முன்னால் கொஞ்சம் காகத்துக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பரிமாறுங்கள். இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தாம்பூலம். வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க தாம்பூலத்தட்டு சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது வழக்கம். அந்த தாம்பூலத்தட்டில் 2 ஆலோசனை சொல்கிறேன். முதல் ஆலோசனை, தாம்பூலத்துக்கு நீ என்ன பொருள் வேணால் தாம்பூலமாக கொடுக்கலாம், அது கூட பிரசாதம் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, ஏதாவது ஒரு பிரசாதம் நீங்கள் சுவாமிக்கு படைச்சிருப்பீங்களா, நெய்வேத்தியம், அதை அந்த நெய்வேத்தியம் சேர்த்து கொடுக்கணும். வெறும் தாம்பலம் கொடுக்காதீங்க, நெய்வேத்தியத்தோடு கொடுங்க. இது முதல் ஆலோசனை. 2வது ஆலோசனை, தாம்பலத்தட்டில் காசு வைக்கலாமா, 1 ரூபா காசு வைக்கலாமா, 11 ரூபா வைக்கலாமா, 101 ரூபா வைக்கலாமா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் வருது. தாம்பலத்தட்டில் பிரசாதம் தாம்பூல பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் தரணுமே ஒழிய
காசு பணம் தரக்கூடாது, அது உங்களுக்கும் நல்லது வாங்குறவங்களுக்கும் நல்லது. இந்த இரண்டு ஆலோசனைகளையும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை போன்ற அற்புதமான வழிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை அன்று நமது அன்னசேவா குழு சுவங்கலி பெண்களுக்கு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னதான சேவைக்கு உங்களது உதவியும் எதிர்பார்க்கின்றோம். காரணம், நிறைய உதவிகள் எங்களை கேட்டு வராங்க. அதனால் இந்த அன்னசேவா குழுவுக்கு உங்களது பங்களிப்பும் வேண்டும் நினைக்கிறோம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம அன்னதானம் செஞ்சோம்னா அம்பாளுக்கு உணவு படைத்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். டிஸ்பிளேல எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். உங்கள் குடும்பம் சார்பாக வரலட்சுமி பூஜை அன்று நடைபெறும் அன்னசேவாவுக்கு ஏதேனும் நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிதி உதவி செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் தாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.